வணக்கம் மக்களே நீங்கள் பார்க்குறது அமலன் ஜோசப் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா வந்து நிறையா சயின்டிஃபிக்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் இலக்கியங்கள்லேருந்துருக்குது முக்கியமாக ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி உலக பொதுமுறை என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறளில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவில் போட முடியாது பட் முக்கியமான சில டீட்டெயில்ஸை பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயலாம் ஸோ ஓகே இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தலாம் ஸோ ஃபிசிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம் மேட்டர் வந்து அஞ்சு வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேசிக்கை பார்த்திங்கன்னா சாலிட் லிக்விட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தான் நம்ம சொல்லுவோம் பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருந்தாங்க அது ரெண்டு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று பிளாஸ்மா இன்னொன்று வேக்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ரெண்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச மூணு ரெண்டு சேர்த்திங்கன்னா ஃபைவ் ஸோ இந்த அஞ்சை வந்து நம்ம திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா எங்கே மென்ஷன் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறளில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காருனா வஞ்ச மனத்தான் படிரொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் அப்படின்னு பூதங்கள் ஐந்து வகைப்படும் அப்படின்னு வந்து நம்ம மேட்டர் அஞ்சு இருக்குது ஸோ அப்படிங்கிற பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே அவர் கணிச்சு சொல்லியிருக்காரு ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது நீங்களாம் ஃபேமஸான சயின்டிஸ்ட் நியூட்டனை கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த நியூட்டன் பார்த்திங்கன்னா மூணு மெயின் லாஸ் பார்த்திங்கன்னா ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு ஸோ அதில் மூணாவது லா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் அது என்னென்னா எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அந்த ஒரு லா வந்து திரு திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடியே தன்னோட குரல் லா சொல்லியிருப்பார் ஸோ அது என்ன பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தனுக்கு வந்து எதாவது கெ தீங்கு செய்தால் அது வந்து நமக்கு திருப்பி வரும் ஸோ அந்த மாதிரி தான் அதோட பொருள் ஸோ எக்ஸாக்டாக நியூட்டனோட தேர்டில் மேட்ச் ஆகுது பொருத்த பொன் போல தேயும் உட்பகை உற்ற குடி இந்த குரலில் பார்த்துட்டிங்கன்னா பேசிக்கலாக நம்ம வந்து ஒரு அயன் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அது வந்து ரஸ்ட் அவர்கதை பார்ப்போம் தமிழில் வந்து அதுக்கு துருப்பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் குரலில் பார்த்துட்டிங்கன்னா இரும்பு வந்து துருப்பிடிக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த குரலோட பொருளை பார்த்தலாம் அறம் இரும்பினை தேய்த்து குறைப்பது போல உட்பகை கொண்ட குடியும் அப்பகையால் தேய்வுண்டு வலிமை குறையும் இப்படின்னு சொல்லுது ஸோ இந்த குரலில் பார்த்தீங்கன்னா அறம் அப்படின்னா வந்து பயன்பாடு அப்படின்னு அர்த்தம் அறம் இரும்பினை தேய்த்து குறைக்கும் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அயன் வந்து ரஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க யா இது கரெக்ட் ஏன்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜன் மற்றும் வாட்டர் ஸோ இதெல்லாம் பட்டு வந்து அது ரஸ்ட் ஆகும் ஸோ இதுதான் வந்து இந்த திருக்குறளில் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா இப்படி கிடைக்கும் இப்படி வந்து ரஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டாற்று ஸோ இதில் என்ன சொல்ல வராருன்னா லைக் வந்து எழுந்த தூற்றுதல் சந்திரனை பாம்பு பற்றியது போல உலகெங்கும் பரவிற்று ஸோ இதை இதோட பொருள் ஸோ லூனார் எக்லிப்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஒரு ரொம்பவே பிரபலமான ஒரு ஃபினாமினா அப்படின்னு தான் சொல்லும் ஸோ அந்த இதை பார்த்தீங்கன்னா மூன் வந்து ரொம்ப விசித்திரமாக காட்சியளிக்கும் ஸோ அதை வந்து ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி நம்ம திருவள்ளுவர் பார்த்துட்டிங்கன்னா வந்து அதை கணிச்சு சொல்லியிருக்காரு ஸோ இதை வந்து ஒரு உவமைக்காக யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து லைக் என்ன சொல்கிற அடுத்து வர நம்ம திருக்குறள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு திருக்குறள் இந்த திருக்குறள் பார்த்துட்டிங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ படிக்கிறேன் சுழன்றும் ஏற்ப பின்னது உலகம் அதனால் உலந்தும் உழவே தலை இந்த திருக்களோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் உலகத்தவர் பிற தொழில்களை செய்து தெரிந்தாலும் முடிவில் உணவின் பொருட்டு உழவரையே எதிர்பார்ப்பார் அக் ஆகையால் வருந்த உழைத்தாலும் உழவே தலையாய் தொழில் இதை வந்து எப்படி கம்பேர் பண்ணுறாருனா உலகம் வந்து சுழல்றத வச்சு கம்பேர் பண்ணுறாரு ஸோ ரெண்டாவது வருஷம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து ரொட்டேட் ஆகுது அது இது சன் வந்து பூமியை ரொட்டேட் பண்ணல நம்ம தான் வந்து சன்னை சுற்றி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் ஆனால் இது பார்த்துட்டிங்கன்னா கலீலியோ மற்றும் அதுக்கு முன்னாடி இருந்த கோபர் நிக்ஸ் இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி வந்து நம்ம திரு திருவள்ளுவரே பார்த்துட்டிங்கன்னா அது வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் மற்றும் பெருமைக்குரிய விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் ஸோ இது இப்போ நான் சொன்ன எல்லாத்துமே அவட்டும் முக்கியமாக வந்து நியூட்டன்ஸ் தேர்ட்லாம் ஸோ இந்த மாதிரி பல கண்டுபிடிப்புகள் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்கவரிஸ் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேஜு கொண்ட தங்களோட இதை சப்மிட் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் நம்ம திருவள்ளுவர் பார்த்துட்டிங்கன்னா ஏழே வார்த்தையில் சொல்ல வேண்டிய கருத்தை வந்து சொல்லி முடிச்சிருக்காரு ஸோ உண்மையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருமைக்குரிய ஒரு விஷயமாக இதை நான் பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து நிறைய பேர் இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ ஓகே கைஸ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க